ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லவன்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நெய்யில் பொறிச்சு எடுக்கக்கூடிய அந்த கொழுக்கட்டையும் அதுக்கப்புறம் நெய் அப்பமும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெய்யில் பொறிச்சு எடுக்கக்கூடிய இந்த கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா பூர்ண வெளியில் வராமல் நல்லா கிறிஸ்பியாக பார்க்குறதுக்கே நல்லா அந்த கோல்டன் கலரில் சூப்பராக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து இந்த நெய் அப்பமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கக்கூடிய அந்த நெய் அப்பமும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல நெய்யில் பொறிச்சு எடுக்கக்கூடிய அந்த கொழுக்கட்டைக்காக ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துட்டுருக்கேன். ஸோ ஒரு தேங்காய் உடச்சி அதில் பாத்தி தேங்காய் வந்து எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து துருவிட்டு பார்க்கலாம். அடுத்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் பூர்ணம் பண்ணும்போது இது மாதிரி பொடி பண்ணி எடுத்து பண்ணோம் அப்படின்னா அந்த தேங்காயோட அந்த இதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கும், பூர்ணமும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து கடாயில் வந்து பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிக்க போகிறோம். நம்ம எடுத்துகிட்ட அந்த தேங்காய் துருவல் வந்து இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு தாராளமாக இருந்தது, அதனால் நான் வந்து அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். இதுக்கு வந்து பாகுபதெல்லாம் எதுவும் கிடையாது. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னாலே போகும். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுட்டுருக்கிற அந்த தேங்காய் துருவல் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இது மாதிரி பொடி பண்ணி தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறதுனால அதில் ஏதாவது இடப்பு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பொடி ஆகிடும். ஸோ அந்த கொழக்கட்டையிலேருந்து வெளியில் வராமல் இருக்கும் பூர்ணம், அதுக்காக தான் நம்ம வந்து பொடி பண்ணுறோம். அதே மாதிரி உருட்டி நம்ம வந்து தேங்காய் பூர்ணத்தை வந்து உருட்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சௌரியமாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம வந்து அப்படி பண்ணுறோம். இப்போது தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் கூட அந்த வெள்ளத்தோட அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் பூர்ணத்தை கலரி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உருட்டுறதுக்கும் வரும். இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக நான் வந்து நெய் சேர்த்துட்டுருக்கேன், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு. நம்ம பூர்ணத்தில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்தோம் அப்படின்னா அதோட வாசனையும் நல்லாயிருக்கும், பூர்ணமும் கையில் ஒட்டாமல் வரும் நம்ம உருட்டி வச்சாலும். ஸோ நம்ம கொழக்கட்டை சாப்பிடும்போது அந்த நெய் வாசனையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த தண்ணி போகிற அளவுக்கு வந்து நல்லா ட்ரையாக இது வந்து வதக்கிக்கலாம். இப்போ பூர்ணம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது, கடாயிலையும் ஒட்டலை, நல்லா பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு தடவை கலரி விட்டுட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை உடனே நீங்கள் வந்து ஒரு பேசனுக்கு மாற்றிட்டோம், கடாயிலே அப்படியே வச்சுக்கக்கூடாது, அப்படி இருந்தால் முறுகி போயிடும். அடுத்து கொழக்கட்டிக்கு வந்து மேல் மாவு பிசைய போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா, ஒரு கப் அளவுக்கு மைதா, கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தால் தேங்காய் அளந்தமோ அதே பாத்திரத்தால் அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டுருக்கேன். இப்போ அந்த ரவா உப்பு மைதா மூணுத்தி வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கையால் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்க போகிறோம். நான் வந்து இதில் நெய்யோ எண்ணெய் எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் நெய்யில் பொறிக்கிற அந்த கொழக்கட்டைக்கு அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணோங்கிறது கிடையாது. நம்ம ரவா சேர்த்துருக்கிறதுனாலே கொழக்கட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா கொழக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா டைட்டாக பிசைஞ்சினா தான் கொழக்கட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கரகரன்றதுக்காக தான் நம்ம வந்து ரவா போட்டிருக்கோம், அதுவே போகும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மைதா மாவு சேர்த்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழக்கட்டையோட அந்த கலரும் சேஞ்ச் ஆகாது, கொழக்கட்டையும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் சொல்கிறேன், இதில் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணும்போது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூர்ண கொழக்கட்டை நம்ம நெய்யில் பொறிக்கிற கொழக்கட்டை வந்து பூர்ணம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்கிறேன். இப்போ கையாலேயே வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு நம்ம இந்த மாவை. ஸோ இப்படி நல்லா ஒரு தடவை கையால் அழுத்தி பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து இந்த மாவை ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நாளி ஊறணுங்கிறது கிடையாது, ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அந்த ரவா ஊறுற அளவுக்கு ஊறினா போகும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பூர்ணத்தெல்லாம் உருட்டி எடுத்து வச்சுட்டாச்சு. ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் கொழக்கட்டை வேணுமோ அது மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பூர்ணத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ இது மாதிரி கையால் உருட்டினோம் அப்படின்னா உருட்டை வந்துடும். நம்ம பூர்ணத்துக்கு பண்ணும்போது தேங்காய் இது மாதிரி பொடி பண்ணி சேர்த்துனா தான் உங்களுக்கு அழகாக இருக்கும், இது மாதிரி உருட்டுறதுக்கும் நல்லா வரும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பூர்ணத்தையும் உருட்டிட்டு பார்க்கலாம். அடுத்து இப்போ நம்ம கொழக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா வந்து ஒரு தடவை பிசைஞ்சிக்கலாம் நம்ம. ஸோ அழுத்தி பிசைஞ்சுன்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொழக்கட்டை பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சம் தொட்டு சப்பாத்தி இடுறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு வச்சுருக்கேன். ரவா சேர்த்துருக்கிறதுனால நல்லா அழுத்தி நீங்கள் இப்போ செய்யணும், இல்லைனா ஒரு ஒரு பக்கம் வந்து அப்படி பொறப்புறன்னு தெரிகிற மாதிரி இருக்கும் ரவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து மாவு எடுத்துட்டுருக்கேன், அதை வந்து நல்லா கையால் வந்து தேய்ச்சி தரைச்சி பிசைஞ்சிக்க போகிறேன். ஸோ மைதா மாவு அப்படிங்கிறதுனால நீங்கள் இழுத்தெழுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவும் வந்து நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ இது மாதிரி நல்லா தேய்ச்சி பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அது மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம்.
ஸோ சின்ன சின்னதாக இந்த மாதிரி நீங்கள் கிள்ளி கிள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொழக்கட்டை பண்ணுறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு இதில் ரெண்டு மெத்தட் வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வந்து கொழக்கட்டை வேணுமோ அது மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதை வந்து கையால் நல்லா தேய்ச்சி உருட்டி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா டக் டக்கு நமக்கு வந்து இடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ கையால் வந்து நல்லா ரோல் பண்ணி இதை வந்து அந்த மைதா மாவு பக்கத்துலேயே வந்து வச்சுக்கலாம். ரொம்ப நீங்கள் வந்து மாவு தொட்டுக்கணுங்கிறது கிடையாது, லைட்டாக நீங்கள் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தொட்டுண்டா போகிறோம், எண்ணெய்லாம் எதுவும் தொட்டுக்கணுங்கிறது கிடையாது. ஸோ கொஞ்சமாக வந்து மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு இதை வந்து சப்பாத்தி குழவி வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த சப்பாத்தி தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தடியாக இருந்துருது அப்படின்னா நம்ம பூர்ணம் வச்சதுக்கு அப்புறமும் மேலே குழக்கட்டை வந்து ஒரு மாதிரி கடக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு சாப்பிடும்போதே ஒரு மாதிரி கடித்து சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப மெல்லிசாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பூர்ணம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் இட்டுட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற பூர்ணத்தை நடுப்புற வச்சுட்டு கொஞ்சமாக ஜலத்தை தொட்டு இந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழக்கட்டை வந்து மூடினோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மைதாமாவை வந்து எல்லாத்தோட சேர்ந்து கேப்பே தெரியாமல் நல்லா ஒட்டின்றோம். ஸோ காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இது மாதிரி பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் கூட கேப்பே தெரியாமல் அழகாக இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போது நம்மளோட குழக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக எடுத்து நீங்கள் நெய்யில் பொறிக்கிற குழக்கட்டை வந்து ஹோமத்துக்கு கணபதி ஹோமத்துக்கெலாம் 108 1008 எவ்வளோ பண்ணினாலுமே இந்த மெத்தடில் பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே டக் டக்கு நமக்கு வந்து இடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். மோஸ்ட்லி குழக்கட்டையோட அந்த சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸாக தான் இருக்கும், பூர்ணம் ஒரே மாதிரி உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா. இப்போது குழக்கட்டைக்கு வந்து இந்த மேல் மாவு தேய்ச்சாச்சு, இந்த தடிக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா இந்த குழக்கட்டையோட பூர்ணத்தை வச்சுட்டு இந்த மாவோட ஓரத்தில் வந்து லைட்டாக வந்து ஈரம் பண்ணிட்டு நம்ம ஒட்டினோம் அப்படின்னா குழக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும், உங்களுக்கு வந்து பூர்ணம் வெளியிலேயே வராது. ஸோ அதனால் அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி பண்ணுறது. இதே உங்களுக்கு வந்து மாவு கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி மடிக்கி மடிக்கி இப்படி விட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த குழக்கட்டையோட ஷேப்பும் வந்து அழகாக இருக்கும். இப்போ கடைசியாக இந்த ஜாயிண்ட்டை எல்லாத்தையும் வந்து ஒன்றா வச்சுட்டு இது மாதிரி குழக்கட்டை நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்மளோட குழக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் ரெடியாக எடுத்து அடுத்து ரெண்டாவது மெத்தடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்துட்டு மைதா மாவில் நல்லா டஸ்டிங் பண்ணிவிட்டு இதை வந்து சப்பாத்தி மாதிரி இட்டுக்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப மெல்லிசாகவும் வேண்டாம், ரொம்ப தடியாகவும் வேண்டாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மீடியமான சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி வந்து இட்டுக்கலாம். மைதா மாவு அப்படிங்கிறதுனால டக்கு நீங்கள் வந்து தொட்டு இடம்போதே உங்களுக்கு வந்து நல்லா இடம் வந்துடும். ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு 4-5 பேர் நீ உங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு யாராவது இருக்கா அப்படின்னா நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து இது மாதிரி இட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து பூர்ணம் வச்சு குழக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு வந்து சரியாக இருக்கும். ஸோ ரெண்டு பேர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து 2-3 பேர் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான். இப்போது எந்த சைஸ்க்கு உங்களுக்கு வந்து சப்பாத்தி வேணுமோ அது மாதிரி ரொம்ப தடியாக இல்லாமல் மெல்லிசாக ஒத்தாப்பில் வந்து இட்டுக்கோங்க. ஒரு சைடு வந்து தடியாக இருந்தது அப்படின்னா குழக்கட்டை வந்து கடக்காயிடும். இப்போது சப்பாத்தி மாதிரி நம்ம வந்து இட்டு எடுத்துட்டாச்சு. அடுத்து நம்ம ஃபில்டரோட மூடி இருக்கு இல்லையா, ஸோ இந்த மூடி தான் வந்து எடுத்துட்டுருக்கு. இது வந்து ஷார்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வச்சு நீங்கள் வந்து அப்படியே ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி பெரிய சப்பாத்தியாக இட்டுட்டு உங்களுக்கு வந்து எத்தனை ரவுண்டு வருதோ அது மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சௌரியமாக இருக்கும். ஃபில்டர் மூடி தான் வேணுங்கிறது கிடையாது, உங்கள்கிட்ட ஷார்ப்பாக இது மாதிரி எந்த மூடி இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரவுண்டெல்லாம் தனியாக வந்துடும், எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த மாவும் தனியாக வந்துடும். இதை வந்து நீங்கள் அடுத்த சப்பாத்தி இடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து குழக்கட்டை பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும், இன்னொருத்தர் வந்து இட்டு கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மெத்தடு தான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மேல் மாவில் நடுப்புற நம்ம பூர்ணத்தை வச்சு அதே மாதிரி கொஞ்சமாக லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டு சைடெல்லாம் வந்து லைட்டாக ஈரம் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணினோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதே ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டுமே வந்து சூப்பரான ஒரு மெத்தடு தான். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா குழக்கட்டையும் வந்து பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
இப்போ நம்ம வந்து கொழக்கட்டை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். கொழக்கட்டை நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது காஞ்சி போயிடும் மைதா மாவு. ஸோ அது காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈர துணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா புழிஞ்சிட்டு காட்டன் கிளாத் வந்து எடுத்துகிட்டுருக்கேன். அது வந்து இது மாதிரி கொழக்கட்டை மேலே மூடிட்டோம் அப்படின்னா காயாமல் இருக்கும். நீங்கள் கொழக்கட்டை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். கொழக்கட்டை காயாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடு. துணியில் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா ஒட்ட புழிஞ்சிட்டு தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து கொழக்கட்டை பொறிச்சு எடுக்கிறதுக்காக நெய் வச்சுருக்கேன். நெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு கொழக்கட்டையாக வந்து நம்ம நெய்யில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து நெய்லையும் பொறிச்சு எடுக்கலாம், எண்ணெய்லையும் பொறிச்சு எடுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதில் வந்து நீங்கள் பொறிச்சு எடுக்கலாம். பொதுவாக நெய்யில் தான் வந்து இந்த கொழக்கட்டை வந்து பொறிச்சு எடுப்பேன். ஸோ உங்களோட இஷ்டம் தான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் வந்து நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எண்ணெயில் போட்ட உடனே கரண்டி போடக்கூடாது. நம்ம பூரி எப்படி பொரிப்போமோ அதே மாதிரி மேலே வந்து எண்ணெய், இது மாதிரி எண்ணெயும் நெய்யும் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதை வந்து மேலே எப்படி விட்டோம் அப்படின்னா நல்லா பொறிஞ்சு வந்துடும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பெரட்டி விடணும். நம்ம கொழக்கட்டையை போட்ட உடனே நம்ம கரண்டியை வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து கொழக்கட்டை பிரேக் ஆகி உள்ளுக்குள்ளே இருக்கிற பூர்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு கொழக்கட்டை வந்து தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வந்து கொழக்கட்டையை பொறிச்சு எடுக்கணும். இப்போ கொழக்கட்டை வந்து நல்லா கோல்டன் கலர் வரணும். ஸோ ரெண்டு பக்கமும் வந்து நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நெய்லேருந்து எடுக்கணும். ஸோ இது வேகிறதுக்கான அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். மைதா மாவு அப்படிங்கிறதுனால டக்குன்னு வந்து உங்களுக்கு வெந்து போயிடும். ஸோ சூப்பராக நம்மளோட கொழக்கட்டை வந்து ரெடியாக எடுத்து அடுத்த பேட்சும் இதே மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து நெய் எந்த அளவுக்கு வச்சுட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொழக்கட்டை போடணும். நெய் கொஞ்சமாக வச்சுட்டு கொழக்கட்டை நிறையா போட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் வேகும், ஒரு பக்கம் வேகாது. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். நான் வச்சுட்டுருக்கிற அந்த நெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கொழக்கட்டை போடுறேன். ஏன்னா நமக்கு வந்து பெரட்டி விட்டு கொழக்கட்டை வேகிறதுக்கான அந்த ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுனால. கொழக்கட்டை வந்து காயாமல் இதில் இருக்கிற பூர்ணம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த துணியை மூடி வைக்கிற அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு கொழக்கட்டை கூட உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. அந்த நெய் ஃபுல்லாக வந்து அந்த பூர்ணமாகிடும் ஒரு சில நேரம், அது விரிஞ்சு வெளியில் வந்து. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஆகவே ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொல்லியிருந்த இந்த எல்லா டிப்ஸுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பொதுவாக கணபதி ஹோமத்துக்கு 108 கொழக்கட்டைலாம் பண்ணும்போது நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. இப்போ கொழக்கட்டை வந்து நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இது வந்து நெய்லேருந்து வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட நெய்யில் பொறிச்சு எடுக்கக்கூடிய அந்த கொழக்கட்டை வந்து ரெடியாக எடுத்து. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு இந்த நெய்யில் பொறிச்சு எடுக்கக்கூடிய அந்த கொழக்கட்டையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நெய் அப்பம் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா 2-3 தடவை களைஞ்சிட்டு 2 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து பச்சரிசி தான் எடுத்துட்டுருக்கேன். நார்மலாக நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த அரிசி தான் வந்து எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த அரிசி வந்து நல்லா 2-3 தடவை களைஞ்சிட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி வந்து நல்லா களைஞ்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த அரிசி வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் தாராளமாக ஊறட்டும். ஊறினா தான் நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ அரிசி வந்து நல்லா 2 மணி நேரம் ஊறிடுத்து அதுக்கு வந்து பாகு வச்சுக்க போகிறோம். நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்துகிட்டுருக்கேன். அதுக்காக 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துகிட்டுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துகிட்டுருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அடுத்து வெல்லம் கரையிறதுக்காக இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாக கொதிக்க ஆரம்பிக்கிறது இல்லையா, அந்த பதத்துக்கு வந்து இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஊற வச்சிருந்த அரிசி வந்து நல்லா 2 மணி நேரம் தாராளமாக ஊறிடுத்து இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் இது மாதிரி கையில் வடிகட்டி போட்டுக்கலாம். ஸோ கையாலேயே இது மாதிரி நீங்கள் அரிசியை புழிஞ்சிட்டு போட்டுருந்தாலே போகிறோம். வடிகட்டியில் போட்டு இந்த ஃபுல்லாக ஒட்ட வடிகட்டணுங்கிறது கிடையாது, லைட்டாக அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி இருந்தால் போகும். இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டாச்சு. இதில் ஒரு 3-4 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். முதல்ல இப்போ அரிசி வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் வந்து 2 வாழைப்பழம் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ உங்ககிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா நைஸாக எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரிசி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டாச்சு. இதில் வந்து வெல்லம் போட்டு அரைச்சோம் அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து மிக்சி உங்களுக்கு வந்து ரிப்பேர் ஆகிடும். அதுக்காக தான் நான் அப்படி அரைக்கலை. வெறும் அரிசி மட்டும் இது மாதிரி நீங்கள் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துன்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெல்லத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிக்சி ரிப்பேர் ஆகாது, இந்த அப்பமும் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் இப்போது வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்து கொதிச்செடுத்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடாக இருக்கக்கூடிய அந்த பாகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசி மாவில் வந்து விட்டுக்கலாம். அரிசி மாவில் விட்டுட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. வச்சுருக்கிற அந்த பாகு ஃபுல்லாகவே ஒரேடியாக வந்து விட்டு கலக்கணுங்கிறது கிடையாது. ஒரு சில நேரம் வந்து நமக்கு நிறையா எடுத்து பாகு அப்படின்னா கஷ்டம். அதனால் கொஞ்சமாக விட்டுட்டு கலந்து பார்த்துட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கக்கூடிய வெல்லம் எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அப்பம் பார்க்கறதுக்கும் நல்லா ப்ரௌனாக சூப்பராக இருக்கும்.
இப்போ வெல்லம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுத்து. அடுத்து ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வண்ணனா பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் வண்ணம் இது மாதிரி நெய்யில் நம்ம வறுத்து சேர்க்கும் போது அந்த அப்பத்தோட அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி போட்டால் வயசானவா யாராவது இருக்கா சாப்பிட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக தேங்காய் வந்து அரிசி அரைக்கும் போது கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தேங்காவை நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்க போகிறோம். தேங்காவோட அந்த வாசனை வர அளவுக்கு நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு அரைச்சி வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதில் இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். மாவு வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினா தான் உங்களுக்கு வந்து அப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தேங்காவை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வந்து அப்படி உடனே பண்ணக்கூடிய அப்பம் எங்களுக்கு வந்து டக்குன்னு தான் பண்ணணும், அரிசி ஊறுறதுக்கான அந்த டைம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெல்லம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இல்லை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பேக்கிங் சோடா நீங்கள் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா சோடா உப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து இன்றைக்கி சோடா உப்புலாம் எதுவும் சேர்க்கலை. இப்போ மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அப்பம் குத்துற அந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து நெய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி விட்டுப்பா இல்லை வெறும் நெய்யில் கூட பண்ணுவா, நான் வந்து நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி தான் விட்டுருக்கேன். பொதுவாக அப்பத்துக்கு வந்து நெய்யோ எண்ணெயோ எதுவாக இருந்தாலுமே தாராளமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். நீங்கள் சும்மா பேருக்கு தோசைக்கு விடுற மாதிரி கொஞ்சமாலாம் விட்டீங்க அப்படின்னா அது வந்து அப்பமே கிடையாது. இதுக்கெலாம் வந்து நிறைய நெய் சேர்த்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து நெய்யும் எண்ணெயுமா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். பொதுவாக அப்பத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா நெய்யோ எண்ணெயோ எதுவாக இருந்தாலுமே தாராளமாக விட்டு நம்ம அப்பம் குத்தினா தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நெய் வந்து சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு இந்த அப்பக்காரில் வந்து விட்டுக்கலாம். இந்த அப்பத்தோட அந்த பேன் வந்து எந்த சைஸில் உங்களுக்கு இருக்கோ அந்த சைஸில் நீங்கள் வந்து விட்டுண்டா சரியாக இருக்கும். நான் வந்து ஒரு மீடியமான சைஸில் தான் வந்து அப்பம் குத்துறேன். ஸோ இப்போ என்னோடய அப்பக்காரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 குழி இருக்குது. அதனால் நான் வந்து இதை குத்தினது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை வந்து அப்பம் குத்தி எடுத்தேன். அதே மாதிரி இந்த நெய்யோட அந்த ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான இருக்கணும். நெய் வந்து கரெக்டான பதத்தில் சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து சூப்பராக வரும். நெய் காயாமே நீங்கள் வந்து மாவு விட்டுட்டீங்க அப்படின்னா சரியாக வேகாது, ரொம்ப காஞ்செடுத்து அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கருகி போயிடும். ஸோ அதனால் அந்த கேஸ் அடுப்போட அந்த ஃப்ளேம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ அப்போ வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து பரட்டி விட்டுக்கலாம். ஸோ சாஃப்டாக இருந்தது நிறையா நெய் இருந்தால் தான் அப்படியே நீங்கள் வந்து நீங்கள் அப்பம் எடுக்கிறதுக்காக நீங்கள் எந்த ஸ்டிக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே வச்ச உடனே டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து திரும்பின்றோம். இதே நீங்கள் வந்து கொஞ்சமாக விட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு திருப்புற மாதிரி இருக்கும். நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நெய்யோ எண்ணெயோ வந்து குடிக்காது. ஸோ பேக்கிங் சோடா நம்ம ஏதாவது சேர்த்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் தாராளமாக வந்து நெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நான் எதுவும் சேர்க்காததுனாலேயே உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்டாகவே இருக்குது, நெய்யும் வந்து ரொம்ப குடிக்கலை. இந்த அளவுக்கு நெய் வேகிற அளவுக்கு நீங்கள் வந்து நெய்யோ எண்ணெயோ விட்டால் தான் உங்களுக்கு வந்து அப்பம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம எந்த சைட்லேருந்து மாவு விட்டுட்டு வரமோ அந்த சைட்லேருந்து தான் திருப்பி பரட்டி விடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனாக கலர் வந்து பார்த்திங்கன்னா வரும். இல்லைனா ஒரு பக்கம் வந்து ஒயிட்டாகவும் ஒரு பக்கம் வந்து ப்ரௌனாகவும் ஆகிடும். ஸோ ரெண்டு பக்கமும் வந்து என்னென்னா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நெய்லேருந்து வந்து எடுத்துக்கோங்க. அப்பம் எடுக்கிறதுக்கு இது மாதிரி ஸ்டிக் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கத்தியோ ஸ்பூனோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சேஃபாக பண்ணணும், டக்குன்னு திருப்பி நெய்லேயே விழுந்துருது அப்படின்னா மேலே வந்து எண்ணெய் தெளிச்சிடும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நெய்யை வந்து ஒட்டை வடிச்சிட்டு இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா இது மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நெய்லேருந்து எடுக்கணும், இல்லைனா ஒரு பக்கம் வெந்திருக்கும் ஒரு பக்கம் வேகாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் அப்பத்தை பொறுத்த வரையும் நீங்கள் அந்த வெள்ளம் எடுத்துக்கக்கூடிய வெள்ளம் வந்து நல்லா ப்ரௌனாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கலர் நல்லா சூப்பராக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் லைட் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா பாகு வெள்ளம்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து நீங்கள் மண் இல்லாத வெள்ளம் யூஸ் பண்ணுறீங்களே எப்படி வாங்குறீள் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கடையில் நீங்கள் கேட்கும் போதே கல் மண் இல்லாத நல்ல வெள்ளமாக பாகு வெள்ளமாக வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கணும். இல்லைனா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா கெமிக்கல் ஃப்ரீ வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஜாகிரி கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போது அப்போ வந்து உங்களுக்கு நெய்யில் வந்து நல்லா பொறிஞ்சு வந்துடுது. இந்த டைமில் நம்ம வந்து நெய்லேருந்து ஒட்டை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம மீதி உள்ள அப்பம் எல்லாத்தையும் வந்து குத்திட்டு பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக நம்மளோட நெய் அப்பம் வந்து ரெடியாக எடுத்து
நான் வந்து இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்போ அப்படிங்கிறது வந்து பாருங்கள். ரொம்பவே சூடாக இருக்குது. இப்போ தான் டக்குன்னு எடுத்த உடனே காமிக்கிறதுனால இப்போ நான் வந்து இதுலேருந்து ஒன்று உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சொல்ல சொல்லையாக இருக்கும் அப்போ. ஸோ இது மாதிரி ஊறி மாவு வந்து நல்லா ஊறினா தான் உங்களுக்கு வந்து அப்போ நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு அரைக்க வேண்டாம், நீங்கள் வந்து தேங்காய் பல் இப்படி போட்டுனாலே போகும் உங்களுக்கு. ரொம்பவே சூப்பராக நம்மளோட அப்பம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாலே தெரியும் அப்படியே சொல சொல்லையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பம். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வெல்லம் கொஞ்சம் நிறையா நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அப்பம் நல்லாயிருக்கும். இப்போ சூப்பராக நம்மளோட நெய் அப்பம் வந்து ரெடி ஆகிடுது. இந்த அப்பத்தை அப்படியே நீங்கள் அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு அப்பம். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்து பயன்படுத்தி அப்பம் வந்து பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நம்மளோட நெய் அப்பம் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இந்த வருஷம் பிள்ளையார் சதுர்த்திக்கு நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி இந்த நெய்யில் பொறிச்சு எடுக்கக்கூடிய கொழுக்கட்டையும் நெய்யப்பமும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.